லண்டனிலிருந்து இலங்கைக்கு 30,000 பவுண்ட்ஸ் அனுப்பிய ஈழத்தமிழருக்கு ஆபத்து. பெருந்தொகை பவுண்ட் தண்டம். புலம்பெயர் நாடுகளில் வாழும் பெருமளவான தமிழர்கள் இலங்கையில் உள்ள தமது உறவினர்களுக்கு பெருந்தொகை பணம் அனுப்பி வருகின்றனர். இந்நிலையில் உண்டியல் மூலம் அனுப்பப்படும் பணத்துக்கு இலங்கை அரசாங்கம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. இதன் காரணமாக புலம்பெயர் தமிழர்கள் பல செயலிகள் ஊடாக இலங்கைக்கு பணம் அனுப்புகின்றனர். இந்த வகையில் லண்டனிலிருந்து இலங்கைக்கு பணம் அனுப்பிய ஈழத்தமிழர் ஒருவர் அரசாங்கத்தின் கண்காணிப்பில் சிக்கியுள்ள நிலையில் சட்ட நெருக்கடிக்கு முகம் கொடுத்துள்ளார். லண்டனில் 8 வருடங்களாக கடையொன்றை நடத்தி வரும் ஈழத்தமிழர் ஒருவர் இலங்கைக்கு 30,000 பவுண்டுகளை அனுப்பியுள்ளார். பல்வேறு செயலிகள் மூலம் தனது பெயரில் 20,000 பவுண்டுகளையும் மனைவியின் பெயரில் 10,000 பவுண்டுகளையும் அனுப்பியுள்ளார். இவர்களின் பணப்பரிமாற்றம் பிரித்தானியாவின் வருவாய் மற்றும் சுங்கப்பிரிவின் கண்காணிப்புக்குள் சிக்கியுள்ளது. இந்நிலையில் வருமானத்துக்கு மீறிய வகையில் பெருந்தொகை பணம் இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இது குறித்த கடிதம் ஒன்றையும் HMRC அலுவலகம் அனுப்பி வைத்துள்ளது. HMRC அலுவலகம் குறித்த நபர் காசு அனுப்பியதை அவதானித்ததுடன் அவருக்கு கடிதம் ஒன்றையும் அனுப்பியுள்ளது. வருமானத்தை மீறி 30,000 பவுண்ட் பெற்றுக்கொண்டமைக்கான கணக்கு விவரங்களை கோரியுள்ளது. அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்கு முன்னர் இதற்கான ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் HMRC அலுவலகம் கோரியுள்ளது. அவ்வாறு சமர்ப்பிக்கப்படாவிட்டால் கடந்த 5 வருடங்களுக்கான வங்கி கணக்குகள் மீள் பரிசீலனை செய்யப்படும் என்றும் அலுவலகம் எச்சரித்துள்ளது. கணக்குகள் பரிசோதனை செய்யப்பட்டு முறைகேடுகள் இடம்பெற்றிருந்தால் பெருந்தொகை பவுண்ட் அபராதம் விதிக்கப்பட உள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. பணப்பரிமாற்றம் செய்யும் செயலிகள் HMRC அலுவலகத்துடன் தொடர்பை செயற்படுத்துகின்றமை குறித்து பலருக்கும் தெளிவின்மையே இவ்வாறான நெருக்கடிக்கு காரணமாக அமைந்து விடுகிறது. எனவே வெளிநாடுகளில் வாழும் மக்கள் பணத்தை பரிமாற்றம் செய்யும் பொழுது அவதானமாக செயற்படுமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.